இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடம்ப ரொம்பவே ஹெல்த்தியா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாலே போதுங்க, நம்ம என்னைக்குமே ரொம்ப ஹாப்பியான லிவிங் வாழ முடியும். இன்னைக்கு மருத்துவம் தொடர்பான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. சிருஷ்டி ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் விமன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து 6 டாக்டர்ஸ், மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை மருத்துவர் டாக்டர் சாமுண்டி சங்கரி, குழந்தையின்மை மருத்துவர் டாக்டர் திவ்யா சிவராமன், மகளிர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஃபிளாரன்ஸ், குழந்தையின்மை மருத்துவர் டாக்டர் சஜிதா ஸ்ரீதர், சிறுநீரகவியல் மற்றும் ஆண் மலட்டுத்தன்மை மருத்துவர் டாக்டர் செங்கல் வராயன் மற்றும் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் கலாவதி. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-4596-9444. வெரி வார்ம் வெல்கம் டு ஆல் டாக்டர்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலே ஒரு கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து 4, 5, 10 வரைக்கும் கூட குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஆனால் இப்போலாம் ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு அந்த ஒரு குழந்தை கிடைக்கிறதே ஒரு வரம் மாதிரி இருக்கு. இதற்கான காரணம் என்ன, அதை பற்றி நம்ம டாக்டர் சாமுண்டி சங்கரி அவர்கள்ட்ட கேட்கலாம். முன்காலத்தில் வந்து பெண்கள் வந்து கரெக்டான ஏஜில் திருமணம் செய்துக்கிட்டாங்க. கரெக்டான ஏஜ்னா என்ன சொல்வீங்க? கரெக்டான ஏஜ்னா அரவுண்ட் 20 இயர்ஸ். ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட பண்ணிட்டாங்க, 13-14 வயதுலேயே கூட பண்ணிட்டு இருப்பாங்க. பட் திருமண வயதுன்றது வந்து ஒரு 20 இயர்ஸ் இருந்தாக்கா இட்ஸ் பெட்டர். ஸோ கரெக்டான வயதில் திருமணம் செய்து கொள்வது வந்து ஒரு குழந்தை உண்டாகிறதுக்கு வேண்டிய இது. அந்த சமயத்தில் அவங்களுடைய யூட்ரைன் கண்டிஷன், ஓவரிஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிற நாகரிக உலகத்தில் வந்து பெண்கள் வந்து திருமணத்தை ஃபஸ்ட்டு தள்ளி போடுறாங்க. ஏன்னா கெரியர் மைண்டடாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு ஃபினிஷ் த கெரியர் அண்ட் தென் ஒன்லி கெட் மேரிட். அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அன்பிளான் ப்ரெக்னன்சி, இப்போது அவங்களுக்கு பிளான் பண்ணாமல் ப்ரெக்னன்சி உண்டாயிட்டால் அது வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருமணம் ஆனாலும் 3 வருஷம் 4 வருஷம் கெரியரை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து குழந்தைய பற்றி திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. செட்டில் ஆகணும். அது இல்லாமல் இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் இங்கே இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து ஆன் சைட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. ஸோ வந்து இப்போ நோபடி வாண்ட்ஸ் டு கைண்ட் ஆஃப் இம்மீடியட்டாக குழந்தை பிறந்த உடனே, ஐ மீன் திருமணம் ஆன உடனே குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதில்ல. அது இல்லாமல் இயற்கை உணவும் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாமே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு இது ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் நிறைய சாப்பிட்றாங்க. போதுமான அளவு சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றதில்ல. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது சரியான சமயத்தில் தூக்கம் இருக்கிறதில்ல, சரியான சமயத்தில் சாப்பிட்றதில்ல, இதெல்லாம் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. எவ்ரி திங் புட் எல்லாம் ஆல் புட் டுகெதர் இப்போ வந்து ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இப்போ முதல்ல வந்து 40% பெண்கள், 40% ஆண்கள், 20% ரெண்டு பேருக்கும் இருக்கும். இப்போ பார்த்தா இன்னும் மேல் இன்ஃபர்டிலிட்டி இன்னும் அதிகமாயிட்டிருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. தேவி, சென்னை கோயம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க தேவி, உங்க கேள்வி சொல்லுங்க. குழந்தை டாக்டர் கிட்ட பேசணும். கண்டிப்பா கேட்கலாம் தேவி, உங்க கேள்வி கேளுங்க. என்னுடைய குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, இப்போ வந்து ஒரு 2 மந்தா வந்து அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துட்டு, ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க. ஓகே, அது டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம், சிடி ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க, நார்மலா இருந்தது, எதுவும் கிடையாது சொல்றாங்க. த்ரீயும் எடுக்க சொன்னாங்க, த்ரீயும் அதே மாதிரி வந்துச்சு. அதனால இஇஜி எடுத்தோம். அதுல வந்து நரம்பு டாக்டர் வந்து லைட்டா மைல்டா அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் போன வீக்ல த்ரீயும் அதே மாதிரி கிஸ் வந்துச்சு, நார்மலா விளையாடிட்டு இருக்கும் போதே, ஃபீவர் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க, அதுல எதனா ப்ராப்ளம் இருந்தா தெரிஞ்சிருந்து, அதுலயும் எடுத்தோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது எதனால வருது, ஏன் அந்த மாதிரின்னு கேட்கும் மேடம். ஓகே, உங்களுக்கான பதில் ஐ திங்க் டாக்டர் திவ்யா சிவராமன் நீங்க சொல்லுங்க. ஓகேம்மா, குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இஇஜியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது லைட்டாக மைல்டாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆமாம் ஆமாம், ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மாத்திரையை ஆரம்பிக்கணும். அந்த மாத்திரையை ஆரம்பிச்சு வந்து கொடுத்துட்டு இருக்கேன், நான் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா, கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ், அது மாதிரி கண்டினியூஸாக வந்துச்சு மேடம். விட்டு மருந்தோட டோஸை வந்து செக் பண்ணணுமா? நீங்கள் மறுபடியும் உங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு உங்கள் அந்த மருந்தோட டோஸை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டப்போ நீங்கள் ஆனால் க்ளோஸாக இருக்கணும், குழந்தை என்றைக்குமே தனியாக விடாதீங்க. அட் சேம் டைம் ஒரு வேளை ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். ஒரு பக்கம் திரும்பி போடணும், அண்ட் வாயிலேருந்து நுரை ஏதாவது வந்துச்சுன்னா கிளியர் பண்ணி விடுற மாதிரி பார்க்கணும். அவங்க உங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இன்கேஸ்
குழந்தை வந்து சைல்ட் கேருக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கூல்லையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உடனே குழந்தைய நீங்கள் அனுப்ப வேணாம், கொஞ்சம் செட்டில் ஆகிட்டப்ப நீங்கள் அனுப்புறது பெட்டர். ஓகே, இது வந்து தேவிக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்தாக்கா இமீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, குழந்தைய திருப்பி போடணும், வாயில் இருக்கிற நிறைய கிளியர் பண்ணணும். வேறு என்ன பண்ணணும் டாக்டர் அதுக்கு? சில டைம்ஸில் வந்து மீன் அவங்க வந்து கையில் அந்த சாவை கொடுக்குறது அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஐ மீன் எப்படியோ வந்து யூஸ்வலாக அந்த ஃபிட்ஸ் வந்து யூஸ்வலாக சரியாக போயிடும். ஓகே, பட் ஒரு பக்கமாக திருப்பி அவங்க ஏர்வே வந்து நம்ம கார்ட் பண்ணணும். பேசிக்கலி வாயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி எடுத்து விட்டுடணும். ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபர்டிலிட்டி அப்படின்னு பேசும்போது வந்து பெண்கள் சைடில் மட்டும் இல்லை ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை வந்து ரொம்பவே அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன? ஐ திங்க் டாக்டர் செங்கல்வராயன் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் டைமே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவோம், அந்த கவுண்ட்ஸ் வந்து வர வர ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காரணங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாடர்னைஸ் ஆகிட்டோம், அது ஒரு காரணமாக அமையலாம். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு கூட அந்த மேரேஜ் ஏஜ், மேரேஜ் ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது. 24 வயசு, அந்த வயசு தான் மேக்ஸிமம் ஃபர்டிலிட்டி ஏஜ்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் மோஸ்ட்லி மென் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29-30, அவங்க கரியர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 29-30 தான் மேரேஜை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ஸிமம் ஃபர்டிலிட்டி பீரியடை தாண்டி தான் மேரேஜே அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அஸ் த டேஸ் ப்ரோக்ரஸ் ஃபர்டிலிட்டி இன்னும் குறைய செஞ்சுட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் டெஃபினெட்லி ப்ளே ஏ மேஜர் ரோல். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் வந்துட்டு. ஸோ ஹவ் அபவுட் த ஃபுட் சிஸ்டம் டாக்டர், உணவு எந்த அளவுக்கு இதில் இருக்குது? டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது உணவு மட்டுமே ஒரு காரணமாக சொல்ல முடியாது. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஏஜ் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோட்ல இருந்து யார் பேசுறீங்க, உங்க பெயர்? என்னோட நேம் ஸ்ரீபிரதாங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? இப்போ வந்து எனக்கு 8 இயர்ஸ் ஆயிட்டீங்க மேரேஜ் ஆகி, குழந்தை இல்லாம இப்ப 5 இயர்ஸ் பண்ணி இப்ப கன்சீவா இருக்கேங்க. ட்வின்ஸ் இருக்காங்க. சிக்ஸ் மந்த் முடிஞ்சிருக்கு. இப்ப சிக்ஸ் மந்த்ல ஸ்கேன் பாக்கும்போது பேபிஸோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு பேபி வந்து 850 இருக்குங்க, 850 கிராம் இருக்கு. ஒரு பேபி வந்து 530 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் இது சம்பந்தமா கேட்கணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கு. உங்களுக்கான பதிலை வந்து டாக்டர் ஃப்ளாரன்ஸ் சொல்வாங்க. வணக்கம்மா, ஸ்கேன் பண்ணும்போது 5 மந்த்ஸ் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து பேபி எப்போவுமே ட்வின்ஸில் வந்து ஒரு பேபியை விட இன்னொரு பேபியோட வெயிட் லைட்டாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் அதுங்களோட உறுப்பு வளர்ச்சி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணதுல வந்து அதுல ஏதாவது சொல்லிருக்காங்களா? அவங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் 5 மாசத்துக்குரிய வளர்ச்சி இருக்கு இல்லையா? அப்போ அதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அது திருப்பி ஒரு 1 மந்த் கழிச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி திருப்பி 2 பாப்பாவோட வெயிட் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருக்க மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் நிறைய, டயட்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. சுண்டல், முளைக்கட்டின பயிர் அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. 1 மந்த் கழிச்சு ஸ்கேன் பண்ணும்போது அப்போது பாப்பா 2 பேரோட வெயிட் பார்த்துட்டு இந்த 4 வாரத்தில் அந்த 2த்துக்கு இடையில இருக்க வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, நம்ம வந்து கன்சீவாக இருக்கும்போது கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கரெக்டான பீரியாடிக்கல் ஸ்கேன் எடுக்கணும். கூடவே டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டாலே மதரும் சரி, பேபியும் சரி, டெலிவரி எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். டாக்டர், பொதுவாகவே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? ஐ திங்க் டாக்டர் சஜிதா ஸ்ரீதர் இதுக்கு பதில் சொல்லு. ஹலோ, யூஸ்வலாம்மா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் ஃபியூ சைக்கிள்ஸ் up to 6 months to 1 year, சில பெண்களுக்கு ஈவன் up to 2 years வரைக்கும் இர்ரெகுலராக இருக்குது, இட் இஸ் நார்மல். ஓகே, பட் அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலராக இருக்கும்போது நம்ம வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காமன்லி பார்த்தோன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் வந்து தே கோ அவே ஃப்ரம் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். ஸோ முக்காவாசி பார்த்தீங்கன்னா தே அனிமேக், அதனால கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். த நெக்ஸ்ட் காமனஸ்ட் ரீசன் வுட் பி பிகாஸ் ஆஃப் தைராய்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, இஸ் தட் ஹெரிடிட்ரி? ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட், அது ஆட்டோ இம்யூன் ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, பட் அதர்வைஸ் ஆல்சோ ஹைப்போதைராய்டிசம் நம்ம இவாலுவேட் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இட் இஸ் ஃபைன். The third most commonest reason is because of polycystic ovarian disease. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி, பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஈவன் த சில்ட்ரன் ஹூ ஆர் லைக் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தே ஆர் கோயிங் டு சோ மச் ஸ்ட்ரெஸ்.
at school, extracurricular activities, all the parents want them to excel in everything. So that stress factor is so much. Adhanala enna adhana, they don't eat properly, they don't sleep properly, and games, outdoor games vandu iniki kuzhandhaiyukku romba kammi, because they are more attached to the books. So abdila irukumbodhu it reflects on their health at puberty. So andha mari polycystic ovaries irukumbodhu they get irregular periods. So the only thing is healthy lifestyle, timely food, timely sleep, all that is very important. Okay, evlo kaalam wait panni paakalam ipo irregular periods vandu age attend pannumbodhu irundadunaka evlo period avanga wait pannittu appra doctor ta polam. Up to na sonna mari initial 6 months to 1 year they can wait, but adukapramo regularize aagama irregular irundhuchna they can go to the nearby gynecologist. In the basic investigations mattum pannittu reassure panna it is the best. கண்டிப்பா அதுக்கு தான் அந்த காலத்துல இருந்து ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஓடி ஆடி விளையாடினாலே நல்ல ஒரு எக்ஸசைஸ், அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டாலே போதும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணினாலே நல்ல ஹெல்த்தி லிவிங் இருக்க முடியும். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-5496-9444. டாக்டர், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெனோபாஸ்க்கு அப்புறம், நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமா கூட ப்ளீடிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, இது எதனால வருது அண்ட் ஹவு டு கண்ட்ரோல்? ஐ திங்க் இதை பத்தி வந்து நம்ம டாக்டர் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சரண்யா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சரண்யா, உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் பேபி இருக்கா, பையன் இருக்கா. ஓகே, ரெண்டாவது வந்து எக்டோபிக் ஆயிடுச்சு, 50 டேஸ்ல எக்டோபிக் ஆயிடுச்சு. ஓகே, ஆபரேஷன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா இப்போ மந்த்லி ஸ்டொமக் பெயின், பீரியட்ஸ் டைம் அப்பெல்லாம் ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு. ஓகே, அதான் கேட்கலாம் டவுட்டு. ஓகே, ஐ திங்க் சரண்யாவோட கேள்விக்கு வந்து டாக்டர் சாமுண்டி சங்கரி அவர்கள் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துமா இப்போ எக்டாபிக் ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆகுதுமா? ஒன்றரை வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுதா? இம்மீடியட்டாக இருந்தாக்கா அந்த வலியெல்லாம் வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சி அது ரப்சர் ஆகிற சமயத்தில் வயிற்றுக்குள்ளே வந்து பிளட் கலெக்ஷன் நிறையா இருக்கலாம், அதனால் வந்து அது கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த வலி உண்டாகலாம். பட் இங்கே 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அது நல்லா ஹீல் ஆகிருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த உங்களுக்கு வலி பீரியட்ஸ் டைமில் வருதா இல்லை மற்ற கர்ப்பப்பை உள்ள இருக்கிற லைனிங், கர்ப்பப்பை வெளியில இருக்கிறது, அது வந்து மாத மாத விலக்கு வரும்போதும் அந்த இடத்துலயும் ப்ளீடிங் ஆகும், அதனால வந்து அது வயிற்றுக்குள்ள கலெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு ப்ளீடிங் அந்த இந்த வலிக்கான காரணமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இன்னொரு குழந்தையும் வேணுன்ற பட்சத்தில் அந்த டியூப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இன்னொரு லேப்ரோஸ்கோப்பி நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இதே மாதிரி ஆரோக்கியம் குறித்த நிறைய விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக இங்க சிருஷ்டி ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் விமன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து 6 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-4596-9444. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல. கேள்வி கேளுங்க. எங்களுக்கு 8 இயர்ஸ் ஆகுது மேடம், மேரேஜ் ஆகி இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாது. ஓகே, இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாக்கா அவருக்கு அணுக்களே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, ஐ திங்க் இதை பத்தி நம்ம டு ஸ்டார்ட் வித் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அது இல்லாம அவருக்கு வெரிகோஸ் அப்படி ஏதோ ஒன்னு சொல்றாங்க, அதுவும் இருக்கு அப்படின்றாங்க. கண்டிப்பா, அதை பத்தி நம்ம தொடர்ந்து டாக்டர் செங்கல்வராயன் அவர்கள்ட்டையும் கேட்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாக்டர் ஃப்ளாரன்ஸ். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஏதாவது யூட்ரஸ் ஓவரிஸ்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? ஆமாம் மேடம், எனக்கு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, மாதம் மாதம் பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வருது இல்லையா? ஆமாம் மேடம், கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடியே தான் ஆகும். ஓகே, ஹஸ்பண்ட்க்கு வந்து திருப்பி ஒரு தடவை தான் டெஸ்ட் பண்ணாங்களா இல்லை 2 தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லை மேடம், 4-5 ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்த்துட்டோம், பார்த்தா இதே ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு. ஓகே,
இப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன பண்றதுன்றதை டாக்டர் செங்கல் ராயன் சொல்வாங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டா வருதுன்னா ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் சரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இவங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு வெரிகோசில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் செங்கல் ராயன் இதுக்கான பதில் சொல்லுங்க. வணக்கம்மா. அதாவதுமா இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் ஆண் அணுக்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆண் அணுக்கள் உற்பத்தி ஆகுது ஆனால் அவருக்கு அது வெளியில் வரலை அப்படிங்கிற மாதிரியா, இல்லை ஆண் அணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வேரிகோசியில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதாக நீங்கள் ஸ்கேனில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வேரிகோசியில் அப்படிங்கிறது கூட ஆண் அணுக்களோட உற்பத்தியை குறைக்கும், சில நேரங்களில் சுத்தமாக பாதிக்கக்கூட செய்யும். ஆனால் ஆணர்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இந்த வேரிகோசியில் நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம். அதனால் இவருக்கு வந்து டயக்னோஸ்டிக் பீஸா அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குமா, இந்த டெஸ்ட் பண்ணோம்னா ஆண் அணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இவருக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி திறன் இருக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சி பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது டாக்டர் சொன்ன டெஸ்ட் எடுங்க. விரைவிலேயே குழந்தை கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம், ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ஷபானா, நாங்கள் சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க ஷபானா, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, பட் இன்னும் குழந்தை கிடையாது. எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, அதுக்கு வந்து பிளேசன்ட்ரெக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஓகே, 5th day-ல இருந்து 1 day விட்டு 1 day கொடுத்தாங்க. இது வந்து நீங்க நார்மலா 6 மந்த்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பட் ஆனா எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுமே 37 day தான் வந்தது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டோடனே ரொம்ப செஸ்ட்லாம் பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி ரெண்டாவது டாக்டர் கிட்ட போகணுமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணணுமா? ஓகே ஷபானா, ஐ திங்க் உங்க கேள்விக்கு வந்து டாக்டர் திவ்யா சிவராமன் பதில் சொல்வாங்க. ஷபானா, உங்க வயசு எவ்வளவுமா? 26. உங்களுக்கு உடல் பருமன் இருக்குமா? கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருப்பீங்களா? எப்படி? ஆமா, ஒரு 15 கேஜிஸ் கிட்ட ஜாஸ்தியா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபர்டிலிட்டிக்கு வந்து நம்ம எல்லா புறத்துல இருந்து நம்ம அப்ரோச் இருக்கணுமா? முதல்ல உங்க உங்க வெயிட் லாஸ் நீங்க எய்ம் பண்ணுங்க, அதுவும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுனால நான் இந்த அட்வைஸ் சொல்றேன். அவசியம் கிடையாது. தவிர்த்து வந்து நீங்க அரிசி இந்த சம்பந்தப்பட்ட இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மருந்து போட்டுமே வந்து முட்டை வளர்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு எல்லா உங்க டியூப்ஸ் செக் பண்ணிட்டாங்களா? முட்டை வளர்ச்சி இல்லாதனால உங்க லாப்ரோஸ்கோபின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பண்ணலாமா? லாப்ரோஸ்கோப்பியில வந்து வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? தவிர்த்து உங்களோட கருக்குறாயோட பேட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். கூட மற்ற வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சேர்த்து பார்த்துடலாம். அது அந்த ஓவரீஸ்ல உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, தேவைப்பட்டால் அதில் வந்து ட்ரில்லிங்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அது அதுவும் சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு சீக்கிரமாக தானாகவே உங்களுக்கு கரு உண்டாக்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்கம்மா. இல்லை ஓகே மேடம், நான் கன்சல்ட் பண்ணுற டாக்டர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இப்போ நான் வெயிட் பண்ணவா இல்லை உடனே போகவான்னு கேட்குறேன். 6 மந்த்ஸ் இல்லை, ஒரு 3 மந்த்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் எப்படி ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது நல்லது. ஓகே, பொதுவாகவே நம்ம வந்து ஃபுட்டில் டெய்லி டயட்லேயே நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தி லிவிங்கும் இருக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இப்போ சமீபத்தில் நிறையவே பேசப்படுது. ஐ திங்க் இதை பற்றி வந்து புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் கலாவதி இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பெண் வந்து சாதாரணமாக ஒரு 40-45 வயசு, இந்த இப்போ கம்ப்யூட்டர் யுகத்தில் வந்து 35 வயசுலேயே வந்து எல்லாருக்கும் மெனபாஸ் வர்றதா ஒரு இது இருக்குது. பட் தொடர்ந்து ஒரு 45-50 வயசுக்குள்ளே வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த தீட்டு நிற்கக்கூடிய ஒரு மாதாந்திர விளக்கு வந்து நிற்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இதை மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 வருஷம் ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிலக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதவிலக்கு நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உங்களோட முதல் கேள்வி வந்து இந்த மாதிரி மாதவிலக்கு நின்றுட்டு ப்ளீடிங் வந்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதவிலக்கு நின்னதுக்கப்புறம் ஒரு வருஷம் நின்னதுக்கப்புறம் திருப்பியும் தீட்டு மாதாந்திர தீட்டு வருது இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வரும்,
வயிற்று வலியோடு வரலாம் இல்லை வயிற்று வலி இல்லாமல் வரலாம், இல்லை நீங்கள் ஒரு விரலை வெட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரத்தம் வருமோ அந்த மாதிரி வந்து ரத்தம் வரலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் எந்த பெண்ணுக்கு இருந்தாலும் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மருத்துவரை அணுகவும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து புற்றுநோய் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து மார்பக புற்றுநோய் இப்போ முதல்ல வந்துடுச்சு, ரெண்டாவது வந்து கருப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் அவங்க சொன்ன மாதிரி, மூணாவதாக நிற்கிறது வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கருப்பை உள்ள கருப்பை அகப்படலாம் சொல்லுவோம், கருப்பைக்கு உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கேன்சரும் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மாதாந்திர விளக்கு நின்றுடுச்சு தீட்டு வருது அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இன்றைக்கி வரும்போது ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருக்குது, 1 வருஷம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ நேற்று கூட ஒரு அம்மா அப்படி தான் வந்தாங்க, வரும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வராங்க. ஸோ கேன்சர்னு வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு முதல் ஸ்டேஜில் ரெண்டாவது ஸ்டேஜில் வரும்போது வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்க முடியும். கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் இல்லையா? ரொம்ப முத்துறதுக்கு அப்புறமா வரது வர ஆரம்பத்திலேயே பார்க்கலாம். வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேங்க மேடம். உமா எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க விருதுநகர்ல பேசுறோம் மேடம். சொல்லுங்க உமா, உங்க கேள்வி கேளுங்க. அதாவது எங்க பொண்ணுக்கு வந்து பிள்ளையெல்லாம் பிறந்துட்டாங்க, இப்ப கொஞ்சம் வயிறு ஊத்தமா இருக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தோம். அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் சென்டிமீட்டர் கூட இருக்கு, அப்புறம் வந்து கிட்னி கொஞ்சம் சென்டிமீட்டர் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தா எங்க பாப்பா சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் மேடம் கேட்கும் நான். ஓகே, ஐ திங்க் இவங்க கேள்விக்கு வந்து டாக்டர் சாமுண்டி சங்கரி அவர்கள் சொல்ல. உங்க பொண்ணுக்கு எத்தனை வயதாகிறது? 31 வயது ஆகும் மேடம். குழந்தை எல்லாம் பிறந்தாச்சா? பிறந்தாச்சு மேடம். படிக்கிறாங்க பொண்ணெல்லாம். எத்தனை குழந்தைங்க இருக்கு? 3 பொண்ணு இருக்குங்க மேடம். இப்போ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக அந்த குழந்தை பிறந்ததுனால கருப்பை வந்து கொஞ்சம் பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து அடினோமையோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. கர்ப்பப்பை அந்த சதை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தால் அதில் வந்து அடினோமையோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வரலாம், அதனால் வந்து கர்ப்பப்பை வந்து பெருசாக இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பாதை பண்ண வேண்டாம். பட் கிட்னிஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிறுநீரகவியல் டாக்டரை அணுக வேண்டியது முக்கியம். ஓகே டாக்டர், வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? பிரபு மேடம், சென்னையில இருந்து. சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி கேளுங்க. நான் கிட்னி டாக்டர் பேசுறேன். கண்டிப்பா கேட்கலாம், உங்க கேள்வி கேளுங்க. மேடம், நான் டயாலிசிஸ் பேஷண்ட், டயாலிசிஸ் பண்ணிருக்கேன். ஓகே. வந்து இப்போ ஒரு 2 மந்த்ஸ் டயாலிசிஸ் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே. நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது சாப்பிடலாம் எது எடுத்துக்க முடியாது? ஓகே பிரபு, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் செங்கல்வராயன் இதற்கான பதில் சொல்லுங்கள். பிரபு, இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைவாக இருக்குது, அதனால தான் நீங்கள் டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்னியை பாதிக்கக்கூடிய பொருட்கள் இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்க்கான காரணம்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு பிபி அதிகமாக இருந்து அதனால் டயாலிசிஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இந்த பதில் உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேருக்காகவும். சில பேருக்கு பிபி அதிகமாக இருந்து டயாலிசிஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். சில பேருக்கு சுகர் அதிகமாக இருந்து அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பிபி அதிகமாக்கக்கூடிய பொருட்கள் உப்பு, ஊறுகாய், அப்பளம், இது மாதிரியான பொருட்கள், சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்கள் அதாவது பிரைமரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டிசீஸ்க்கான காரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும். இதை தவிர டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு மெயினாக பொட்டாசியம் அப்படிங்கிறது உடலில் அதிகமாக ஏறும், அது ஒரு தாது பொருள். அந்த பொருள் எதில் ஏறும்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், இளநீர் இதிலெல்லாம் ஏறும். ஸோ மெயினாக வாழைப்பழம், இளநீர் இது மாதிரி டயட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்து அதிகமாக புரதச்சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது கறி, மீன், முட்டை, சில பருப்பு வகைகள், இதில் புரதச்சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த புரதச்சத்துக்கள் நம்ம கிட்னியை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் குறைக்கணும். இதை தவிர உங்களுடைய நெஃப்ரலஜிஸ்ட்னு சொல்லி மருத்துவர் இருப்பார், அவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா எவ்வளவு தண்ணி நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கணக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ யூரின் போகிறோமோ அதுக்கு மேட்ச் பண்ணி தான் வாட்டர் இன்டேக், கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ml அது மாதிரி ஒரு வாட்டர் இன்டேக் கொடுப்பாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, எந்த மருந்துகள் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் எந்த காரணத்துக்காக எடுக்கிறதாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் நெஃப்ரலஜி டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பா, இதை பிரபு மாதிரி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நிஷா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தாம்பரத்துல இருந்து நிஷா. நிஷா, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி கேளுங்க.
எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுது, மேரேஜ் ஆகி 8 மாசம் ஆகுது. ஓகே, 8 மாசம் ஆகுது. இன்னும் அதுக்கு குழந்தை தங்கை இல்ல. அதுக்கு தெற்கு போய் நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ அடுத்ததாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஐ திங்க் இதுக்கு வந்து டாக்டர் ஃப்ளாரன்ஸ் பதில் சொல்வாங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வருதாம்மா? மாதம் மாதம் கரெக்டாக வருதா? மாதம் மாதம் பீரியட் கரெக்டாக வருது, மாத்திரை போட்டால் தான் பீரியட் வரும். ஓகே, அவங்க வெயிட்டு குண்டாக இருப்பாங்களா? இப்போ மேரேஜ் ஆன பிறகு வெயிட் ஏறிச்சு. ஓகே, பீரியட்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே மெடிசன் இருக்காங்க. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வருஷமா பீரியட்ஸ் இரெகுலர் சொன்னீங்க இல்லையா? பீரியட் டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும். ஓகே, இப்போ டாக்டர் கிட்ட பாத்திருக்கீங்களா? பக்கத்துல டாக்டர் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட பார்த்து தான் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ட்ரீட்மென்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சோ? ஹஸ்பண்ட்லாம் ஒண்ணுமில்ல, அவங்கலாம் நார்மலா இருக்காங்க. ஓகே, டாக்டர் சொல்ற மெடிசனை கரெக்டா எடுத்துக்கணும். அது இல்லாம நீர்க்கட்டிகளுக்கு வந்து அவங்க வெயிட் ஒரு காரணமா இருக்கும். அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், வாக்கிங் நல்லா பண்ணணும். அப்புறம் டயட்டில் வந்து அவங்க 3 வேளையும் என்ன சாப்பிட்றாங்கன்றத பார்த்து கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணணும். ரைஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். சுண்டல் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். மெயினாக வந்து அவங்க வெயிட் குறைக்கிறதுக்கான இது பண்ணுங்கள். அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்களா? ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கம்மா? வணக்கம், ஹலோ மேடம். தேவி உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம், நான் தேனில இருந்து தேவி பேசுறேன். கேக்குது தேவி, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு 38 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 6.7 மில்லியன் இருக்குதுங்க மேடம். ஓகே, 6 முறை ஐவிஎஃப் பண்ணிருக்கோம் மேம், நார்மல் பீரியட் தான் மேம் எனக்கு. ஓகே, 6 முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க மேடம், பண்ணி ஐவிஎஃப் பண்ணி கூடங்க மேடம். ஓகே, ஐ திங்க் இவங்களுக்கு வந்து ரெண்டு மனசு கஷ்டமா இருக்குதுங்க மேடம். ஒரு குழந்தை கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேங்க மேடம் நான். தேவி கவலைப்படாதீங்க, இன்றைக்கி இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசிடலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் செங்கல்வராயன் அவர்கள், இது உங்களுக்கான ஒரு தீர்வு சொல்லுங்க. இப்போ வந்துமா, நீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு ஆண் அணுக்கள் தேவை, ஆர்டிஃபிஷியலாக, அதாவது மருத்துவரோட உதவியோட குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு ஆண் அணுக்கள் தேவைன்னா 3 இருந்தால் போதும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு 6.7 மில்லியன் இருக்குது, அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இதில் நமக்கு எப்படின்னா, இந்த ஐவிஎஃப்னு சொல்லும் பொழுது ஐயுஐன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஐயுஐ அப்படிங்கிறது உங்களோட கணவருடைய ஆணணுக்களை எடுத்து அதை நல்ல வேகத்தன்மையோடு ஓடக்கூடிய ஆணணுக்களை மட்டும் தனியாக பதப்படுத்தி பிரித்து எடுத்து அதை வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலயமா கொடுக்கறது. இந்த ப்ரொசீஜர் பண்ணும் பொழுது இந்த வேகத்தன்மையோடு ஓடக்கூடிய ஆணணுக்கள் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 8-10 மில்லியன் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவருக்கு மொத்த ஆணணுக்களே 6.7 மில்லியன் தான் இருக்கிறதுனால நல்ல வேகத்தன்மையோடு வரக்கூடிய ஆணணுக்கள் எடுக்கும் போது அதோடைய சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது உங்களுக்கு இந்த ஐயுஐ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் உங்களுக்கு இக்ஸின்னு சொல்லக்கூடிய முறையில், டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னால் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இது வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே டாக்டர், இதே மாதிரி ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக சிருஷ்டி ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல்லிருந்து 6 டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-5-9-6-9-4-4. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள், யார் பேசுறீங்க? ஹாய், நான் அனிதா பேசுறேன். ஹலோ அனிதா, இன்னைக்கு கேள்வி கேளுங்க. ஹலோ டாக்டர். அனிதா உங்க கேள்வி கேளுங்க. மை க்வெஸ்சன் சிம்பிள். எனக்கு வந்து நான் ரெட் பாட் ஐவிஎஃப் ட்ரை பண்ணிருக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஃபெயில்ட் ஐவிஎஃப்.
Okay. And I am 42 years old. Okay. My AMS is only 0.1. Okay. So what are my chances of conceiving again? ஓகே ஐ திங்க் அனிதா அண்ட் ப்ரீவியஸ் பிரேக் மாதிரி பேசின அந்த நேரு தான் சொன்னாங்க ஐவிஎஃப் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு. இதுக்கு டாக்டர் சாமுண்டி சங்கரி பதில் சொல்லுங்க. இந்த பதில் வந்து அனிதா கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷீஸ் 42 இயர்ஸ் இப்போ ஓவேரியன் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆஸ் ஏஜ் அட் த பெஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ் வந்து பிட்வீன் 20 and 30 இயர்ஸ். ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இவங்களுக்கு வந்து 42 இயர்ஸில் வந்து அந்த இதை வந்து ஓவேரியன் ரிசர்வ் வந்து மிக குறைய குறைய வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுடைய ஏஎம்ஹெச்சும் அதுதான் காமிக்கிறது. ஏஎம்ஹெச் வந்து நார்மலாக வந்து அபவ் 2 மேலே இருந்தாக்கா இட்ஸ் பெட்டர். பட் இவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் வந்து ஒன்லி 0.1 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் உட் பி அண்ட் ஆல்ரெடி 2 தடவை ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து அவங்களுக்கு எத்தனை எக்ஸ் கிடைச்சதை பொறுத்தும் அவங்களோட ஓவேரியன் ரிசர்வ் நம்ம இது பண்ணலாம். இப்போ ஓவேரியன் ரிசர்வ் ரொம்ப குறைவாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு என்ன இன்ஜெக் எவ்வளோ ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு 1 or 2 எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அது வந்து தட்ஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் இது ஓவேரியன் ரிசர்வ் ஆல்சோ. அது இல்லாமல் அவங்களுக்கு எஃப்எஸ்ஹெச்ன்ற ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறப்ப அதுவும் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து இட்ஸ் பெட்டர் டு ஷீ கேன் கோ ஃபார் அன் எக் டொனேஷன். எக் டொனேஷன் வந்து இப்போது அதாவது அந்த தானம் பெற்ற கருவணு, அதாவது இன்னொரு பெண்ணுக்கிட்டேருந்து அந்த கருவணுவை வந்து தானம் பெற்று இவங்களுக்கு வந்து இவங்களோட கணவரோட உயிரணுக்களையே சேர்த்து அது கருவான பிறகு இவங்களுக்கே பதிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கே தான் குழந்த பிறக்கும். பட் அந்த கருவணு மட்டும் நம்ம தானம் பெற்றிருப்போம். அந்த தானம் பெறது வந்து என்னன்னாக்கா அந்த எக் டோனர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாலண்டரி எக் டோனர்ஸ். அவங்க அவங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓவேரியன் ரிசர்வ் இருக்கா, ஆல்ரெடி குழந்த பிறந்திருக்குதா. அண்ட் எல்லாருமே வந்து எக் டோனர்ஸ் எல்லாம் பிலோ 30 இயர்ஸ் இருந்தாக்கா இட்ஸ் பெட்டர். ஸோ அவங்களுடைய ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நம்ம எக் டொனேஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே டாக்டர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கலாமே. இப்போ வந்து கணவர் ஒரு இடம், மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க வந்து மீட் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்களே ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து கரு உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஐ திங்க் டாக்டர் சஜிதா ஸ்ரீதர் இதற்கான பதில் சொல்லுங்க. இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. ஒய்ஃப் ஒரு இடம், ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் ஃபார் எஜுகேஷனுக்காகவோ இல்லை ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ்க்காகவோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. கூடிய வரைக்கும் இது அவாய்ட் பண்ணக்கூடியது நல்லது. ஒரு ஒரு அளவு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் இப்போ ஃபேமிலி பிளான் பண்ணுறாங்கங்கும்போது இட்ஸ் பெட்டர் தட் தே பிளான் இட் ப்ராப்பர்லி. இன்னொரு ஒன்று என்ன பண்ணுறோன்னா, இப்போ வி டூ சம்திங் கால் செமன் ஃப்ரீசிங். அதாவது இப்போ ஒய்ஃபுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் அவங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் இங்கே வரக்கூடிய நேரத்தில் அவருடைய விந்து வந்து கொடுக்க சொல்லி நம்ம வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய விந்து வந்து நம்ம இந்த ஸ்பெர்ம் பேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இல்லை ரெக்கக்னைஸ்டு இந்த ஐசிஎம்ஆர் ரெக்கக்னைஸ்டு சென்டர்ஸ், ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சோன்னா அப் டு 10 இயர்ஸ் கூட அந்த ஸ்பெர்ம்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒய்ஃப் கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு அவங்களோட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே வந்து ப்ரொசீட் பண்ணலாம். வணக்கம், ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க விஜயலட்சுமி. பட் இன்னும் குழந்தை இல்ல, சோ டெஸ்ட் பண்ணதுல எல்லாம் ஓகே. ப்ரோலாக்டின் மட்டும் 7.2 இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே. சோ அதுக்காக டேப்லெட் கேபர்கோலைன் சொல்லி டேப்லெட் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஓகே. சோ அந்த ஆட்டிங் பாதிக்கப்படுமா? ஓகே, உங்களுடைய கேள்விக்கு வந்து டாக்டர் திவ்யா சிவராமன் இப்ப பதில் சொல்வாங்க. உங்க வயசு எவ்வளவு சொன்னீங்கம்மா? 24. ஓகே. உங்க தைராய்டு லெவல்ஸும் செக் பண்றது நல்லதுங்கம்மா. சில டைம்ஸ்ல தைராய்டுல சுரக்கிறதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுலேயும் ப்ரோலாக்டின் ஜாஸ்தி ஆகலாம். இன்னொன்று வந்து நீங்கள் நைட்டில் நிறைய வேலை செய்கிற மாதிரி உங்கள் ஒர்க்குங்களா? நீங்கள் ஐடியில் எதுவும் வேலை செய்யுங்களா? ஓகே.
அண்ட் இன்னொன்று வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். சில பேருக்கு வந்து அல்ட்ராசவுண்டில் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரோலாக்டின் ஜாஸ்தியாக இருக்கலாம். இதனால் வந்து உங்களோட மாதவிலக்கு வந்து தள்ளி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரோலாக்டின் லெவல்ஸை நார்மலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியமானது ஒன்று. ஏன்னா வந்து அங்கே ஓவிலேஷன், அதாவது கருமுட்டை வளர்ந்து அது வெளில வெடித்து வர்றதுக்கு ப்ரோலாக்டின் வந்து நார்மலாக இருந்தால் பெட்டர். உங்களுக்கு ரொம்ப சில டைம்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஜாஸ்தியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? குட் மார்னிங், என் பேர் அனுஷா, நான் சென்னையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க அனுஷா, உங்க கேள்வி கேளுங்க. நான் வந்து 4 மந்த்ஸ் பிரெக்னன்ட் இப்போ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ஸோ மச். 1 மந்த் கம்ப்ளீட் ஆனதுலேருந்தே எனக்கு வந்து எக்ஸசிவ் வாமிட்டிங் இருந்தது, ஹைப்பர் மிஸ்டிஸ் கிராவடியம்னு சொன்னாங்க. ஐ காட் அட்மிட்டட் ஃபார் அபவுட் 2 வீக்ஸ் அண்ட் ஸோ ஃபுல்லாக அந்த ஐவி அதெல்லாம் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க, ஏன்னா கீட்டோன் அது இது வந்து நில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு கிராஜுவலாக நின்று போச்சு. பட் ஆனால் இப்போ திருப்பியும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் திருப்பியும் அப்படியே எக்ஸசிவ் வாமிட்டிங் வருது, ஒரு 2 டேஸ்க்கு தண்ணி கூட நிக்க மாட்டேங்குது. சோ நான் திருப்பியும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இஸ் இட் ஓகே ஃபார் மீ ஆர் இது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது வந்ததுன்னா எக்ஸசிவ் பெயின் இருக்கு. இப்போ பாப்பா கொஞ்சம் பெருசா இருந்ததுனால ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான பதில டாக்டர் ஃப்ளாரன்ஸ் இப்ப சொல்வாங்க. ஓகே, நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கொடுத்த மெடிசின்ஸ் தானே இப்பயும் அப்பப்போ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்? ஆமாம் மேம், அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பிபிலாம் நார்மலாக இருக்கா? பிபி நார்மலாக இருக்கு, பட் ஹார்ட் ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. பாப்பாவோட ஹார்ட் ரேட்டா? என்னோடது. உங்களோடது, ஓகே. ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்கா? நார்மலாக இருக்கு. ஓகே ஓகே, டயட் நல்லா எடுத்துக்கோங்க, அயன் ரிச் ஃபுட் நல்லா எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து வாமிட்டிங் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வாமிட்டிங் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தானே வருதுன்னு சொன்னீங்க? ஆமாம். ஓகே, அந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்கிற டயட் வந்து கொஞ்சம் மினிமலாக பிரித்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய சாப்பிடாமல் கொஞ்சம் பிரித்து பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாமிட் வராது. ஏதாவது ஸ்வாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வாமிட் வந்துடும். அதனால் சிப் பண்ணி ஃப்ளூயிட்ஸ் லிக்விட்ஸ் எல்லாம் சிப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. டேப்லெட் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேருக்கு டெலிவரி வரைக்கும் கூட அந்த மாதிரி வாமிட்டிங் வந்துட்டுருக்கலாம், அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் வாமிட்டிங் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை டேப்லெட் எடுத்துடணும். இல்லைனா உங்களுக்கு அதை வாமிட் பண்ணும்போது ரெச் பண்ணி அப்புறம் பிளட்டு வர்றது அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் படி அந்த மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஆயில் கம்மியாக சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? மேடம், நான் புதுக்கோட்டையிலேருந்து அமுதா பேசுகிறேன். மேடம் சொல்லுங்க. அமுதா, உங்கள் கேள்வி சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, இப்போ அவங்களோட கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மோட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகே, நாங்கள் 2 டைம் வந்துட்டு ஐவிஐ பண்ணி பார்த்தோம், ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பண்ணிக்கலாமா இல்லை வேணுமா மேடம்? ஓகே, உங்களுக்கான பதில டாக்டர் சாமுண்டி சங்கரி சொல்வாங்க. உங்களுக்கு 2 IUI பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. நீங்கள் அதை நார்மலாக வந்து ஒரு 6 IUI வரைக்கும் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டியூபல் ஸ்டேட்டஸை வந்து அசஸ் பண்ணணுமா, இந்த 2 கருக்குழாய்களும் நல்லா இருக்குதா, ஓப்பனாக இருக்குதா, இல்லாட்டி க்ளோஸாக இருக்குதான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேரிட் 5 இயர்ஸ்ன்றதுனால பெட்டர் டு கோ ஃபார் அ டயக்னாஸ்டிக் ஹிஸ்டோ லாப்ராஸ்கோபி. டயக்னாஸ்டிக் ஹிஸ்டோ லாப்ராஸ்கோப்பியில் வந்து லாப்ராஸ்கோப்பி அப்போ வந்து உங்களுக்கு யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதில் எதா கட்டிகள் இருக்கான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் கருக்குழாய்களில் எதா அடைப்பு இருக்கிறதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி அது ஏதாவது வெளியிலேருந்து அடிஷன்ஸ் மாதிரி ஏதாவது அதனுடைய மொட்டிலிட்டியை வந்து பாதிக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் ஓவரி வந்து ஓவரியில் ஏதாவது நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்கிறதா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து முதற் காலத்தில் ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தா ஈவன் 20-25 வயசுலேயே வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து மிக முக்கியமான காரணம் கருவுறாமைக்கு. அது வந்து ஓவரிஸில் வந்து சாக்லேட் சிஸ்ட் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் தென் அண்ட் தேர் கொடுத்துடலாம். நம்ம சாக்லேட் சிஸ்ட் இருந்தாக்கா அதை எக்ஸசைஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா எண்டோமெட்ரியோமான்னு அந்த டெபாசிட்ஸ் மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கு காட்ரைசேஷன் பண்ணிடலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் இருந்தாக்கா டிசீஸ் இருந்தால் அதுக்கு வந்து ட்ரில்லிங் பண்ணிடலாம். டியூப்ஸில் ஏதாவது அடிஷன்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அடிஷன்ஸை ரிலீஸ் பண்ணி விடலாம். ஸோ அதை இதெல்லாம் பண்ணிவிட்டு
உள்ள இந்த ஹிஸ்டாஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒன் பண்ணணும். அதை கருப்பை உள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா, ஏதாவது செப்டம் இருக்கிறதா, இல்லைன்னா சப்மியூக்கோஸ் மயோமா இருக்கிறதா, பாலிப் இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா அடிஷன்ஸ் இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் இதை என்னென்ன கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஐயுஐ பண்ணுறது பெட்டர். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரெண்டு சைக்கிள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் கன்சீவ் ஆகலை. உங்களுடைய கணவனோட உயிரணுக்கள் எவ்வளோமா இருக்கிறது? அவருடைய கவுண்ட் தெரியுங்களா, கணவருடைய கவுண்ட்? ஓகே, அவங்க இணைப்பு அவங்க இல்லை. இப்போ கணவரோட கவுண்ட் வந்து டாக்டர் செங்கல்வராயன் சொன்ன மாதிரி ஒரு 16 மில்லியன் மேலே இருந்தாக்கா இட்ஸ் வெரி குட். 10 to 16 மில்லியன் இருந்தாக்கா ஐயுஐ பண்ணாக்கா அவங்களுக்கு பெட்டர். பிலோ 10 மில்லியன் இருந்தாக்கா, 5 to 10 மில்லியன் என்னாக்கா ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம். பிலோ 5 மில்லியன் என்ன டெஃபினட்டாக எக்ஸி தான் பண்ணியாகணும். ஸோ அதை ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு அவங்களுக்கு இது பண்ணலாம். பட் நான் கணவரோட உயிரணுக்கள் நல்லா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு பெட்டர் டு கோ ஃபார் அனதர் 2 or 3 cycles ஆஃப் ஐயுஐ, அதுலேயே அவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும். அப்படி இல்லைனாக்கா தென் கோ டு எ பெட்டர் ஸ்டெப் கால்ட் ஐவிஎஃப் ஆர் எக்ஸி. ஓகே டாக்டர், வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம், பேசுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ, வணக்கமா, பெயர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் மல்லிகா. மல்லிகா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மல்லிகா, கேள்வி கேளுங்க. எனக்கு 27 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகே, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து செமன் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நார்மல் பீரியட் தான். அதனால இன்னும் நான் கன்சீவே ஆகல, என்ன பண்ணலாம்னு கேக்கலாம். ஓகே மல்லிகா, உங்களுடைய கேள்விக்கு டாக்டர் செங்கல்வராயன் இப்ப பதில் சொல்வாரு. வணக்கம்மா. சரி, வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அந்த கணவருடைய செமன் அனாலிசிஸ் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க, என்ன சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமாம்மா, கொஞ்சம் கிளியரா? கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். சரிம்மா. ஓகே, இப்போ நமக்கு செமன் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் எதனால செமன் கவுண்ட்ஸ் நம்ம கம்மியா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்மா. இதுக்கு உடல் ரீதியாக அவருக்கு என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக்அப் பண்ணணும். அதுக்கு ஹார்மோன் அனாலிசிஸும் பிளட் டெஸ்ட் இருக்குது, அந்த பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனோட தொடர்ச்சியாக ஒரு ஸ்கேன் பண்ணி அவர் எப்படி இருக்கார்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இந்த பிளட் டெஸ்ட்லேயும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லேயும் நமக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னு சொன்னால், அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணால் அவரோட செமன் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்கேன்லேயோ பிளட் டெஸ்ட்லேயோ நமக்கு மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த செமன் கவுண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது சில மாத்திரைகள் இருக்குது நமக்கு. அந்த மாத்திரைகளை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதமோ 6 மாதமோ எடுக்கும் பொழுது அவருடைய செமன் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ப்ரொசீஜரில் நமக்கு செமன் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலன்னு சொல்லும் பொழுது, அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ஐயுஐ, ஐவிஎஃப், இக்ஸி இது மாதிரி நமக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை நம்ம அணுகிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கான தீர்வு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி ரொம்பவே நிறைய இருக்குது. பட் ரைட் டைம் அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி ஆரோக்கியம் குறித்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் தொடர்பான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து 6 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-459-6944. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் வந்து சின்யா பேசுறேன், மதுரையில இருந்து. சொல்லுங்க சின்யா, கேள்வி கேளுங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ஏஜ் வந்து 45 ஆகுது. ஓகே, அவங்க வந்து பீரியட்ஸ் வந்து நிக்காம போயிட்டே இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படினு தெரியும். ஆக்சுவலா ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன்லாம் ஒண்ணும் இல்ல அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, இதற்கான பதில வந்து டாக்டர் கலாவதி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசி இருக்கோம், இதற்கான பதில் சொல்லுங்க. 45 வயசுங்கிறது வந்து அந்த மாதவிலக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சமயம்மா. பட் அதுக்காக இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, மாதவிலக்கு நிற்க போது தீட்டு நிற்க போது அதனால் எனக்கு வந்து தீட்டு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்காமல், நீங்கள் ஸ்கேன் பண்ணதோட ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ள எண்டோமெட்ரியல் திக்னஸ், அதாவது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அகப்படலம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த திக்னஸ் ஒரு லெவலுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட், அதாவது உள்ளே இருக்கிற சதையை வந்து ஒரு சின்ன பரீட்சை எடுத்து
நார்மலாக இருக்கா இல்லைனா கேன்சர் வரக்கூடிய ஒரு அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ எத்தனை நாளாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி? ஒரு 20 டேஸ்க்கு மேலே போயிட்டுருக்குங்க. 20 டேஸா? 20 டேஸ்னால் வந்து அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அந்த தீட்டு நிற்கிறதுக்கான மாத்திரைகள் இருக்குது, கொடுக்கலாம். பட் இதுவே வந்து அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த சதுப்பரீட்சை பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே, டாக்டர் சொன்னது செய்யுங்க. அவங்க சொன்ன மாதிரியான எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹெலன் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறை. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு லேட் மேரேஜ், 36 வயசு ஆகுது. ஓகே. நான் வந்து இப்ப 2 வருஷம் தான் அது கல்யாணம் ஆகி, வெயிட் வந்து 89 இருக்கேன். எனக்கு கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப ஐயூ பண்ணிருக்காங்க மேடம். அது என்னன்னா, ஒரு இப்ப நான் 18 தான் டேட் வருது, ரொம்ப பெயினா இருக்கு, வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஓகேம்மா, உங்களுக்கான பதில வந்து டாக்டர் திவ்யா சிவராமன் இப்ப சொல்வாங்க. ஹலோமா, உங்களுக்கு 35 வயதுக்கு மேலே வந்து உங்களோட அந்த ரீப்ரொடக்டர் ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருங்கம்மா. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான அணுமுறை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஐயுவை ட்ரை பண்ணலாமா? தப்பு இல்லை, ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன லெவல் போகிறது, நெக்ஸ்ட் லெவல் போகிறதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது நல்ல விஷயமா. ஏன்னா வந்து ஒரு 2வது குழந்தை அது எப்போ வேணாலும் ஆகிக்கலாம். முதல் குழந்தைய வந்து நம்ம சீக்கிரமாக நீங்கள் 36 வயசுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் 36 வயசு இருக்கும் போதே நீங்கள் கன்சீவ் ஆகிறது பெட்டர். ஸோ அதனால் ஒரு ஐயுவை ஒரு 2 முறை ட்ரை பண்ணுங்கள். பட் மறுபடியும் 2வது தடவைங்களா? இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அப்படி இல்லைன்னா இன்னொன்று, உங்களுக்கு லேப்ரோஸ்கோபின்றது பண்ணியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி? லேப்ரோஸ்கோபி பண்ணிட்டு தான் வந்து ரைட் ஓவரில் மட்டும் அப்போ இருக்கு, லெஃப்ட் ஓவர் ஃபுல்லாக இது நல்லா இருக்குன்னாங்க. ஆ ஹா, ஓகே. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, ஒன்று டேட் வரல மேடம், ஆனால் 27 டேஸ் தான் ஆகுது. ஓகே டாக்டர், வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, மோகனப்ரியா நெய்வேலி பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் குழந்தை டயாபிரிக்ஸ்னால இறந்துருச்சு. 5th மந்த் ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா சொல்லல. ஓகே. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் கழிச்சு ஒரு குழந்தை பேபி, கேர்ள் பேபி. அவன் வந்து ஆட்டிசம், சிஎஸ் ஆட்டிசம். நெக்ஸ்ட் குழந்தை ட்ரை பண்ணலாமா, அதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஓகே, உங்களுக்கான பதிலை வந்து டாக்டர் சாமுண்டி சங்கர் இப்போ சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை டயஃபர்மேட்டிக் ஹானியாக இருந்திருக்கு. ஆமாங்க. அது கன்ஜெனிட் இல்லாமலே, அதனால் அது வந்து நார்மலாக, இட் இஸ் நாட் அ ஜெனட்டிக் டிசீஸ். ஓகேங்க. 2வது வந்து குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கேரோடைப்பிங் பண்ணி அதில் ஏதாவது இது இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டிசம் இருக்கா? உங்கள் ரிலேட்டிவ்ஸில் உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருக்காவது ஆட்டிசம்? அவரோட ஒன்று விட்ட அக்கா பையனுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஒன்று விட்ட அக்கா பையனுக்கு இருக்கா? அப்படின்னாக்கா நீங்கள் கட்டாயமாக இந்த வந்து இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டை கேரோடைப்பிங் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இந்த கேரோடைப்பிங்னாக்கா இந்த உங்களுக்கு அந்த குரோமோசோம் வந்து நார்மலாக இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். அது பார்த்துட்டு தாங்க செகண்ட் சீலே பார்த்தோம். எக்குக்கு பதில் வேற எக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது உங்களோட கணவரோட உயிரணுக்களுக்கு பதில் வேற உயிரணுக்கள் யூஸ் பண்ணலாம். யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த கேரியர் இருக்கு, அப்படி ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் முடியலனாக்கா யூ கேன் கோ ஃபார் டோனர் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ரெண்டுமே வேறு, கணவரோட உயிரணுக்களும் வேறு, மனைவியோட இதுவும் எக்கும் வேறு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது எம்பிரியோ ஆன பிறகு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் கால் யூட்ரைன் அடாப்ஷன் அண்ட் எம்பிரியோ டொனேஷன். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து அவாய்ட் பண்ணலாம்.
மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருந்தால் உங்களுக்கும் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு அப்ரோச் பண்ணீங்கனாக்கா தே வில் ஹெல்ப் யூ. ஓகே டாக்டர், வணக்கம். ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, காஞ்சனா சென்னையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க காஞ்சனா, கேள்வி கேளுங்க. இப்ப கர்ப்பத்தை ரிமூவ் பண்றத பத்தி பேசினா ப்ளீடிங் அதிகமா இருக்குன்னு, அது மாதிரி இல்லாம இருக்க அதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுக்கலாமா அது வராம இருக்கிறதுக்கு? அது மாதிரி இல்லாம இருக்கு. ஓகே, ஐ திங்க் இதை பத்தியும் டாக்டர் கலாவதி நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கருப்பையில் வந்து பண்ணக்கூடிய டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பெண் வந்து 30 ஆயிட்டு திருமணம் ஆயிட்டு, என்னம்மா 45 ஆகுது? 45, ஓகே. திருமணம் ஆயிட்டு நீங்கள் பேப்ஸ்மியருங்கிற டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா வருஷம் வருஷம்? அதெல்லாம் எதுவும் கிடையாது, பண்ணுறது இல்லை. இது மென்சஸ்லாம் நார்மலாக மாதம் மாதம் வருது, அதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஓகே, அதாவது ஒரு பெண் திருமணம் ஆயிட்டு 3 இருந்து பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும். அது மாதிரி வருஷம் வருஷம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 45 அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணுங்கள். கருப்பை வாயில் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கருப்பை வாயில் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து 10 பின்னாடி வரக்கூடிய புற்றுநோய் வந்து இப்போவே வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த அறிகுறியை வந்து தெரியும். ஸோ இந்த பேப்ஸ்மியா டெஸ்ட்டை செஞ்சுக்கிட்டிங்கனாலே அதில் ஒரு இது உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ரெண்டாவது வந்து ரத்தம் அதிகமாக, இப்போ உங்களுக்கு கருப்பை வாய் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கருப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அகப்படலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டு அந்த அகப்பட்டத்தோட திக்னஸ், அதாவது எவ்வளோ தடிமன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வியூவர்ஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே சிறப்பான பதில்கள் சொல்லிங்க. பொதுவாகவே வந்து ஃபர்டிலிட்டி தொடர்பான நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ. இன்னைக்கு நாம ஃபர்டிலிட்டி தொடர்பான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களும் கிடைச்சிது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். அதுவரை பி ஹெல்த்தி, ஈட் ஹெல்த்தி அண்ட் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.